தங்கவயல் எஸ்டி பிளாக்கில் உள்ள இந்த அழகிய வீட்டை ஒரே ஒரு மனிதர் தன்னன் தனியாக கட்டி முடித்துள்ளார். வேலை ஆட்கள் யாரையும் வைக்கவில்லை. எடுபடி வேலை செய்யக்கூட தன்னுடன் ஒருத்தரையும் வைத்து கொள்ளவில்லை. பவுண்டேஷன் போட்டது முதல் வீட்டின் கூரை அமைத்தது வரை அனைத்து வேலைகளையும் இவர் மட்டுமே செய்துள்ளார். இத்தனைக்கும் கட்டிட வேலைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தனது வாழ்நாளில் எப்போதும் இவர் இந்த வேலையை செய்தது கிடையாது. இந்த வீட்டுக்கு மேஸ்திரி, என்ஜினியர், வேலை ஆள் அனைத்தும் இவர் ஒருவர்தான். இந்த வீட்டுக்கு கதவு ஜன்னல்கள் செய்த கார்பெண்டர் இவர்தான். இந்த வீட்டுக்கு ஒயரிங் செய்த எலக்ட்ரீஷியன் இவர்தான். இந்த வீட்டுக்கு குழாய்கள் பதித்த பிளம்பர் இவர்தான். இந்த வீட்டுக்கு டைல்ஸ் போட்டதும் இவர்தான். வீட்டின் முகப்பில் உள்ள கேட் மற்றும் வீட்டை சுற்றி உள்ள கிரில் ஒர்க் அனைத்தையும் இவரே செய்துள்ளார். அதாவது இந்த வீட்டின் A to Z இவர்தான். எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் இந்த அழகிய வீட்டை கட்டி முடித்துள்ளார். யார் இந்த அதிசய மனிதர்? இப்படிப்பட்ட சாதனையை எப்படி செய்தார்? என்ன காரணம்? தங்கவயல் திறமையின் சாட்சியாக திகழும் இவரை பற்றி இப்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த அற்புத வீட்டை கட்டிய ஒன்மேன் ஆர்மி அதிசய மனிதர் இவர்தான். இவரது பெயர் தேவானந்தன். தங்கவயல் எஸ்டி பிளாக் பகுதியில் பிறந்து வளர்ந்து படித்து வாழ்ந்து வருகிறார். இந்த வீடு முழுமையா நான் ஒரே ஒரு ஆள் தான் கட்டியிருக்கிறேன். இந்த லாக்டவுன்ல 1.5 வருஷத்துல இது ஒரே ஒரு ஆள் கட்டியிருக்கேன். யாருடைய உதவி இல்லாம நானே கட்டிக்கிறேன். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், டைல்ஸ் போடுறது, ரூஃபிங், வெல்டிங், கேட், இந்த கேட் கூட நான் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த கேட்டு இதெல்லாம் நான் எலக்ட்ரிக்கல் வேலை எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கிறேன். இது சாத்தியம் இல்லை. கார்பெண்டர் வேலை நீங்கள் பண்ணிக்கலாம். நானே பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். நான் ஒரே ஒரு ஆள் செஞ்சுருக்கிறேன்னு 9 அடி செப்டியை ஒரே ஆள் தூக்கி நிறுத்தியிருக்கிறேன் நான். அது 5-6 பேர் செய்ய வேண்டிய வேலை அது நான் செஞ்சுருக்கிறது. இந்த முழுமையான வீடு கல்லில் வேலை செஞ்சுருக்கிறேன், பிரிக்ஸில் வேலை செஞ்சுருக்கிறேன், வுட்டில் செஞ்சுருக்கிறேன். நான் கார்பெண்டர் இல்லை, நான் மேஷின் இல்லை, நான் எலக்ட்ரிக்கல் இல்லை, நான் பிளம்பர் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் ப்ரொஃபஷ்னலாக நுணுக்கமாக அதை செஞ்சுருக்கிறேன். நீ எதையோ முறைப்படி கற்றுக்கல, எந்த வேலையும் ஒரு முறைப்படியும் இல்லை. இது நான் ஒரே ஒரு ஆள் செஞ்சுருக்கிறேன். நான் இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை காட்டுறேன். ஒவ்வொரு ரூமாக நான் என்னென்னு பண்ணியிருக்கிறேன்னு வந்து வாங்க வெல்கம். இது என்ட்ரன்ஸ், இது இதுதான் எல்லாமே வருவாங்க. இது செய்யறது தான், இது வந்து பேர்ட்ஸுங்களுக்காக ஒரு வீடு அடிக்கணும்ட்டு அடித்தேன். இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன், இன்னும் ஃபினிஷிங் பண்ணல. இது வந்து கார் ஷெட்டு மாதிரி இந்த இடத்துல இன்னும் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணல. இது இன்னும் இதெல்லாம் டைப்ஸ் எல்லாம் நான் தான் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த டைப்ஸ் எல்லாம் இது என்னுடைய ஒர்க் ஷாப். இது வெல்டிங்லேருந்து கட்டிங்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் அந்த மிஷின்கள்லாம் நான் வச்சுருக்கேன். எல்லாம் நான் ஒர்க் ஷாப் மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இது மேலே ப்ரேயர் ஹால்னு ஒன்று கட்டியிருக்கிறேன். மேலே செங்கல்லே கட்டியிருக்கிறாரு. அதில் தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன் எப்பவுமே. அது கட்டி ஒரு 10 வருஷம் ஆகுது. இந்த டோட்டல் பில்டிங் இந்த சைடெல்லாம் கட்டுறதுக்கு 1.5 வருஷம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. 1.5 வருஷம் நான் சொல்லிக்கிறேன், நானே கட்டியிருக்கிறேன் சார். உங்களுக்கு ஹெல்பர் யாரும் இல்லை? யாரும் இல்லை, யாரும் இல்லை. அப்போ இவ்வளோ ஹைட்டில் எப்படி சார், அந்த ஹைட்டுக்கு எப்படி சார் போவீங்க? நான் ஏறி இருக்கிறேன். ஸ்டூல் மேலே ஸ்டூல் போட்டு ஏறி இருக்கிறது நான் அது காட்டு. இல்லை, வெயிட் எப்படி தூக்கி வைக்க? நான் தூக்குறேன், ஷோல்டர் மேலேயே தூக்கியிருப்பேன். இங்கெல்லாம் காய்ச்சிருக்கோம், ரெட்டாக காய்ச்சிருக்கோம். அவ்வளோ ஹைட்டில் அந்த கண்டிப்பாக விழுந்த கர்ணன் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. நான் ஏசப்ப மேல பாட்டை போட்டு நான் இதை செஞ்சேன். இந்த ரூஃப் எல்லாம் சார் இது நானே பண்ணியிருக்கேன். நான் ஒரே ஒரு ஆள், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம இதை நான் வச்சிருக்கேன். இதை தூக்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. நான் அதுக்கு ரொம்ப ஞானமா அந்த பைப்புங்க சப்போர்ட் கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு பைப்பா தூக்கி அதுக்கப்புறம் வெல்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த இதுங்களை இறக்குவேன். வெல்டிங் நீங்களே பண்ணி? எல்லா வெல்டிங் நானே தான் பண்ணி. வேற எங்க முறைப்படி நீங்க கத்துக்கல? நான் வெல்டர் கூட இல்லை. கரெக்டா நீட்டா பண்ணிக்கிறீங்க எப்படி? ஒரு நாள் காலையில நான் வீடு வேணும்ட்டு நானும் எங்க என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் ஜெபிக்கிறது வழக்கம். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஜெபிக்கும் போதோ, ஆண்டவரே எனக்கு வீடு இல்ல, நான் ஒரு பரதேசி, எனக்கு எந்த ஒரு இடம் இல்ல, எந்த ஒரு சொத்து இல்ல, எனக்கு எந்த ஒரு திறமையே இல்ல, எனக்கு ஒரு வீடு கொடுத்தா நான் அந்த வீட்டுல என் ஜீவன நாள்ல என் பிள்ளைங்களெல்லாம் வளர்த்துடுவேன். எனக்கு ஒரு வீடு கொடுங்க. நான் காலையில ஒரு 4 மணிக்கு நான் என் மனைவி எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். இதே எடுத்துறீங்களா? இதே இடத்துல நான் பழைய வீடு, பழைய வீடு இது உள்ள ஒரு சின்ன ரூம் இருக்கும், அங்க நாங்க ஜெபிக்கிறது வழக்கம். அப்போ ஆண்டவர் என்னோட பேசினார், நீ ஒரு வீடை கட்டுவேன்னு எனக்கு பைபிள் வார்த்தைகளால் எனக்கு பேசினாரு. நான் சிரிச்சிட்டேன். நான் எனக்கு கொள்று பிடிக்கவே தெரியாத, நீ ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்றிய, வீடு வாங்குவேன்னா கூட நான் வாங்கிட்டு இருப்பேன், லோன் போட்டு கடன் பட்டாவது வாங்கிட்டு இருப்பேன், நான் கட்டுவேன்னு சொல்றீங்களே, நான் என்ன மேஷினா, நான் கொளத்துக்காரனான்ட்டு என் மனைவி கிட்ட அந்த வசனத்தை காமிச்சு இங்க பாரு, நான் ஆண்டவர் கிட்ட ஒரு வீடு கேட்டு அவர் சொல்றாரு கட்டுவேன்னு சொல்றாரு, எனக்குன்னு ஒரு அடி நலம் இல்லை, ஒரு பிளாட்டு இல்லை,
எந்த ஒரு சோர்சஸும் இல்லை, வெறுமையான கையில் இருக்கிற. ஆனால் கட்டுவன் சொன்னார், 28 வருஷத்துக்கு முன்னாடி இதை என்னோடு பேசினாரு. நான் என் மனைவியும் சிரிச்சோம், நாங்கள் அழுது ஜபம் பண்ணிட்டு இருந்தோம், வீடு வேணும் வீடு வேணும்ட்டு. இப்ப அந்த வார்த்தை எங்களை நோக்கி பைபிளை படிக்கும் போது, நீ ஒரு வீடை கட்டுவாயின்னு சொன்ன அந்த வார்த்தை என்ன ஆண்டவர், எங்க அப்பா கொளுத்துக்கார் இல்லை, எங்க அப்பா இன்ஜினியர் இல்லை, எங்க அப்பா மேஸ்திரி இல்லை, சாதாரண ஒரு மனுஷனுக்கு பிறந்த ஒரு மனுஷன் நானு, எனக்கு அந்த பலன் ஞானம் அறிவெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப நாங்க சிரிச்சோம். 28 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. பெரிய பெரிய கல்லுங்களை பாறைங்களை ஒரே ஆள் தூக்கி நிக்க வச்சிருக்கிறேன். இப்போ கட்டுவாயினா நீங்கள் யாரும் ஆள் வச்சு கூட கட்டுவாயின்ற மாதிரி வசனம் வரலையா உங்களுக்கு? இல்லை, நீ கட்டுவாயின்னு இருந்துச்சு, அதில் வாங்குவேன்னா கூட வாங்கியிருப்பேன், கொடுப்பாங்கன்னா கூட யாரோ கொடுத்துருப்பாங்க. நீ கட்டுவாயின்னு சிங்குலராக சொல்லுவார். இதை நான் செய்யும் போது நான் ஒரே ஒரு மனுஷன் நின்று தான் அதை செஞ்சுருக்கிறேன். பெரிய பெரிய பாடங்களை கல்லுங்களை தூக்கும் போது என் மனைவி கூட இல்லை, நான் ஒரே ஒரு ஆள் மேலே ஏறி ரூபாய் செய்வேன். இரவு வேலையில் ஆண்டவர் என்னோட பேசுவார், இந்த டிசைன் இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்ட்டு. காலையில் அதை நான் நைட்டில் எழுதி வச்சுக்கோ, இப்படி தான் வரணும் அதுன்ட்டு ஏஞ்சி நான் பண்ணேன். இப்படி ஒரு பிளான் இப்படி எல்லாம் வரும்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அடுத்த கட்டம் எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள 3 வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, 2 பிரேயர் ஹால், ஒரு பிரேயர் ஹால் நான் பர்சனலாக ஜெபிக்கிற ஒரு பிரேயர் ஹால் மேலே மாடியில் வச்சிருக்கிறேன். கீழே வந்து நான் ஆராதனை பண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறதுக்காக எனக்குன்னு பர்சனலாக ஒரு பெரிய ஹால் வச்சிருக்கேன், ஜெப வீடுன்ட்டு. வெரண்டா ஒரு 2 இருக்குது, கிச்சன் 1 இருக்குது. இங்கே எல்லாம் வந்து தங்கிறதுக்கு, பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைங்க மேலே இன்னும் பழ மரங்களெல்லாம் வச்சிருக்கிறேன். இங்கே ஒரு மாங்காய் மரம் வச்சிருக்கிறேன், இங்கே ஒரு மாதுளை மரம் வச்சிருக்கிறேன், இங்கே ஒரு கொய்யக்காய் மரம் வச்சிருக்கிறேன். இன்னும் கார்டனிங் நிறைய பிளான் நல்லா திட்டங்களெல்லாம் வச்சிருக்கிறேன், பூங்க அதுங்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஜன்னலெல்லாம் சார், கிரியில் இந்த ஜன்னல் கம்பி இதெல்லாம் அப்படியே வாங்குது, இது மட்டும் வாங்குது, இது வந்து ரெடிமேடாக அப்படியே வாங்கி வந்து இந்த மட்டும் நல்லா டோர் கீர் எல்லாம் செஞ்சுது, எல்லாம் செஞ்சுருந்தான். இது லிவிங் ரூம்ங்க, நாங்கள் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறது, நான் என் மனைவி என் பிள்ளைங்க டிஸ்கஷன் பண்ணிங்க இருக்கோம். இங்கே தான் நீட்டாக வந்துருக்குங்களா சார் டைல்ஸ், புதுசாக ரொம்ப எக்ஸ்பெக்டுங்க போட்டுக்கிற மாதிரி, எப்படி சார் இது ஆச்சரியமாக இருக்குதுங்க? எனக்கே ஆச்சரியம் தாங்க, இதெல்லாம் நான் செய்வேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்க பொண்ணு ஆர்டிஸ்ட், பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட், பெங்களூர்ல எச்ஆரா வேலை செய்யறாங்க, அவங்க நல்ல ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் அவங்க வரைக்கும் தான், எங்க மக இது, இது எங்கெல்லாம் பேத்திங்க, இது எங்க 2 பேத்திங்க. இதெல்லாம் பென்சில் ஆர்ட்டுங்களா? இது பென்சில் ஆர்ட், இன்னும் கலர் பெயிண்டிங் ஆர்ட்டுங்கெல்லாம் ஒன்று நிறைய இருக்கு. இது பாத்ரூம்ங்க, இது வெஸ்டர்ன் டாய்லெட்னு பாத்ரூம்ங்க. இதெல்லாம் நானே பண்ணியிருக்கிறேன், டைல்ஸ் எல்லாம் போடுறது, இந்த ஃப்ரெஷ் அவுட் ஃபிட் பண்றது, இந்த பிளம்பிங் வேலை ஃபிட் பண்ணியிருக்கிறது, இந்த ஷவர் பாத் மேலேருந்து வர்றது, இதெல்லாம் நான் ஒரே ஒரு ஆளாக நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி, என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துன்னா கீசர் வச்சுருக்கேன், இந்த சுட்டணி போடுறதுக்கு, இந்த பாத்ரூம்க்கு சுட்டணியெல்லாம் இங்கே வர குளிக்கிறதுக்கு எல்லாம், இங்கே துணி துவைக்கிறதுக்கு, இது இந்த டேப்புக்கு இப்போல்லாம் போர்வெல் தண்ணி திறக்கணும்னா இது போர்வெல் தண்ணி திறக்குவேன், குழா தண்ணி வேணா குழா தண்ணி வேணுவேன். ஏன்னா இந்த வாஷிங் மிஷினுக்கு 2 தண்ணி எக்கனாமிக்காக வேணுன்றதுக்காக அந்த ஐடியா நீங்களே பண்ணீங்க, எல்லாம் நானே பண்ணியிருக்கிறேன். மேலே வெளிச்சம் வரணுன்றதுக்காக அதெல்லாம் வெல்டிங் பண்ணி மேலே வச்சிருக்கிறேன், யாரும் இறங்காது படிக்கணும்னு வச்சிருக்கிறேன். இங்கே வந்து பாருங்க, இதுதான் பழைய மைன்ஸ் வீடு, இது பழைய வீடு, அது ஞாபகமாக அந்த ரூஃப் வந்து அது அப்படியே வச்சிருக்கிறேன், நான் அழிக்காது வச்சிருக்கிறேன். அது மேலே ஒரு ஃபேன் வச்சுருக்கோம், இன்னும் பிளேடு ஃபிட் பண்ணி கட்டிட்டாது, அது மேலே மேலே ஓடும். இது ரூஃப் எல்லாம் நான், இதுதான் வீடு, இந்த ஒரிஜினல் வீடு, இதுதான் ஒரு சின்ன வீடாக நாங்கள் ஜெபி பண்ணோம். ஒவ்வொரு காலையில் 4 மணிக்கெல்லாம் இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இந்த இடம் தாங்க என் தாய் தகப்பனெல்லாம் என்னை வளர்த்தது, இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னோட பேசினாரு. இந்த இடத்துல அதிகாலையில் முட்டி போட்டு ஜெபிக்கும் போதோ இந்த இடத்துல தான் சொன்னாரு, நீ ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்னார். நான் என் மனைவி சிச்ச இடம் இது தாங்க, இங்கதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், நீ ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்ன இடம் இந்த இடம் தான். அதனால தான் நான் அழிக்காத இந்த வீடு அப்படியே வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமா நான் கொண்டு போய் காட்டும் போது அவர் என்ன வீடு கட்ட சொன்னார் என்று நான் உங்களுக்கு விளாமறையா நான் காட்டுவேன். ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்னவனே உங்களதான் கட்ட சொன்னாரு, எப்படி முடிவு பண்ணீங்க நீங்க? அந்த வசனம் இருக்குது, நீ ஒரு வீட்டை கட்டுவாய், நாங்க சிரிச்சோம். அந்த வசனத்துல காலையில நான் பைபிள் திறந்து படிக்கிறேன், நான் ஜபம் பண்ணிட்டு ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். நான் பைபிள் திறக்கிறேன், நீ என்னோட பேசணும்னு சொல்லிட்டு பைபிள் திறந்த பார்த்தா ஒரு வசனம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிது, நீ ஒரு வீட்டை கட்டுவேன். நான் வீடு கட்டுவனா, எனக்கு கொல்ற பிடிக்கவே தெரியாதுன்னு. இன்னைக்கு எத்தனையோ கொல்றங்க தேஞ்சு போச்சு, சின்ன சின்ன கொல்ற ஆகி போச்சு, எல்லாம் எத்தனையோ பேசுன்னு தேஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை செஞ்சிருக்கிறாரு. இது எங்க பிள்ளைக்காக ஒரு பெட்ரூம் நான் பண்ணியிருந்தேன், எங்க பொண்ணு ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னேன்,
அவங்களுடைய பெட்ரூம் இது நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் இந்த ஜன்னல்கள்லாம் நான் தான் பண்ணிக்கிறேன். கார்பென்டர் வேலை ஒர்க்கிங் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். இது இது கிச்சனுங்க, இங்கே தான் சமையல் அறை, எங்கள் மனைவி இங்கே தான் இருந்து செய்வாங்க. இங்கே இது நான் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்தேன், ஏன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி என் மனைவி ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் ஹைட்டு கம்மி பண்ணேன். இது இதெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கிறேன், நானே கட் பண்ணி உக்கார வச்சுருக்கிறேன். என் மனைவி ரொம்ப ஒரு 5 feet இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணேன். இந்த இதுங்க வாஷ் பேசின், இந்த இதுங்க இந்த ஸ்டாண்டுங்க, இதுங்க அந்த டோட்டல் இந்த கிச்சன் ஒர்க் எல்லாம் டோட்டல் எல்லாமே இந்த கிரைனட்ஸ் உக்கார வச்சுக்கிறது கூட நான் தான் எல்லாம் நீங்களே பண்ணி எல்லாம் நானே பண்ணியிருக்கேன். இது என்னுடைய பெட்ரூம். இது வெளியே யாராவது இருக்கிறா வராங்களா போறாங்களான்னு இந்த சிசி கேமரால நான் பார்த்துட்டு இருப்பேன் நைட்டில். எனக்கு இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நான் ஒன் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நான் அவ்வளோ தூரம் போகணுன்றதுனால இங்கே ஒன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பெட்ரூம் இது வேணும்ன்ட்டு. இது ரொம்ப ரூஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு சின்ன ஃபேன் ஒன் போட்டு வச்சிருக்கிறேன். இது இதெல்லாம் காங்கிரீட்டுங்க, இங்கே மேலே போட்டுக்கிறாங்க. பழைய வீடு காங்கிரீட். இங்கே பாருங்கள் இந்த ஜன்னல் தருது பாருங்க. இது இது இதெல்லாம் மோல்டிங் இல்லை, அந்த ஆல பெரிய பிளாக்கு காங்கிரீட் பிளாக்கை ஒரே ஒரு மனுஷன் தூக்கி மேலே வச்சிருக்கிறேன். இந்த மோல்டிங் மேலே போடுறதுக்கு 8 பிளாக் வச்சிருக்கிறேன் நான். பழைய வீடு மைன்ஸ் வீடு பிரித்து இதை போட்டு இது போட்டு இதெல்லாம் மோல்டிங் இல்லை. இதுக்கு மேலே ஒரு ஸ்டேர் கேஸ் போட்டிருக்கிறேன், மேலே போகலாம். இதே ஒரு ஸ்டேர் கேஸ் அண்ணாண்ணே, நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டேர் கேஸ் தெரியும். இந்த ஆர்ச்ன்றது 1 hour நான் இது கட்டியிருக்கிறேன். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, கீழே எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒன் ஹவர்ல இதை நான் கட்டியிருக்கேன். ஒரு செங்கல் அப்படி வச்சு கட்டியிருக்கேன். செங்கல் சிமெண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் அட்டாச் பண்ணிக்கிறேன். என்ன இதில் செஞ்சிருக்கேன்னா, ஒரு கம்பி வச்சிருக்கிறேன் இந்த சைடில், ஒரே ஒரு கம்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கைடன்ஸ்க்காக வச்சிருக்கிறார். கட்டிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த கம்பி அடிச்சுட்டேன். இது நான் ஒரு 1 hour கட்டியிருக்கேன். வாங்க நன்றி. இந்த பழைய ரயில்வே பிரிட்ஜிங்கில் போய் நான் பார்க்குவேன் அவங்க எப்படி கட்டியிருக்கிறாங்க, எந்த சப்போர்ட் இல்லைன்னு. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வாழ்ந்த இடம் இது. கேஜிஎஃப்ன்றது வந்து மினி இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜில் கல்லிலே வச்சுருப்பாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டும் இது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எத்தினி கல்லுக்கு எண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்க்கு அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. இதை கட்டும்போது நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய கட்டர் அப்படி ஞானத்தை கொடுக்குறாரு, அப்படி கட்டியிருக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆளை கட்டியிருக்கிறேன்ட்டு நான் சொல்லி ஜபம் பண்ணி நான் கட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுங்களா? இதெல்லாம் இந்த பைப்பெல்லாம் நானே ஒவ்வொன்றும் வேலை வச்சு பில்டு பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வெல்டிங் இந்த போல்ட் நெட் எதுவுமே தெரியலீங்களே? நீங்க பாருங்க, ஏதாவது தெரிதா பாருங்க. இல்ல எதுவுமே, நீங்க எந்த ஒரு ரூப்ல போனாலும் சரி, ஏசி சீட் ரூப்ல போனா போல்ட் நெட் கண்டிப்பா பாக்குவீங்க. ஆனா இது போல்ட் நெட்டே இல்ல. எப்படி நான் ஃபிட் பண்ணிருக்கேன், இதுக்கு மேல ஃபிட் பண்ணிருக்கேன். இந்த ஷீட்டுக்கு மேல வந்து ரொம்ப டெக்னிக்கலா அந்த கிளாம்புங்க போட்டு டைட் பண்ணி அழுத்தி பிடிச்சிருக்கு. உள்ள தெரியாத மாதிரி இது அழுத்தி பிடிச்சிருக்கு. ஆமா, உள்ளவே எந்த ஒரு போல்ட் நெட் இல்ல. மறைவா கூட நான் எதுவுமே போடல. ஆனா மேல வந்து அழுத்தி பிடிச்சி இழுத்து பிடிச்சு இருக்கிற மாதிரி கிளாம்புங்க, சுத்தி கிளாம்புங்க போட்டேன். நீங்க இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல ஏதாவது இந்த கட்டட வேலைக்கு இன்ஜினியரிங் இல்ல, நான் டிப்ளமா ஹோல்டர் இல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அந்த 9 அடி செப்பிய தூக்கி நான் நிறுத்துவேன். 2 அடி பள்ளம் கொத்திட்டு 9 அடி செப்பிய தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். இந்த டைம்ஸ் எல்லாம் நான் தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு அனுபவமே இல்லை, எந்த ஒரு அனுபவமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பில்லருங்களை பண்ண ஒரு 12 pillar நான் இன்ஸ்டால் பண்ணேன். ரூம் பில்லர் பண்ணி அதுக்கு மேலே ரூஃப் வச்சு அப்போ தான் ஷோரூமில் ஒன்று ஒன்றா கட்ட ஆரம்பித்தேன். காலையில் 5 மணிக்கு எழுச்சிக்குவேன், ப்ரேயர் பண்ணிட்டு 5 மணிக்கு எழுச்சிக்குவேன். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலாம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம வச்சுட்டு போகலாம். அது ஒரு சாட்சியாக இருக்கட்டும். நான் போகும்போது ஒரு செங்கல் கொண்டு போக போறது, ஒரு மணல் எடுத்துன்னு போக போறது இல்லை. அடுத்த தலைமுறை பேசப்படணும். இந்த உலகத்துல எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சோன்றதெல்லாம் ஒன்றே இல்லை. ஒரு சாட்சியாக நம்ம நிக்கணும். நானும் என் மனைவி என் குடும்பம் ஒரு சாட்சியா இருக்கணும். இந்த வீடு நான் ஒரே ஒரு ஆள் தான் கட்டினத்து. இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாட்சிங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த ஒரே ஒரு மனுஷன் ராவு பகல் நைட்டு 12 மணி வரைக்கும் நான் செய்வேன். இது இந்த கல்லுங்களெல்லாம் தூக்கணும், இழுத்துன்னு போகணும், மணல் எடுத்துன்னு போகணும்னா ஒரு ஆளால் முடியாதுன்றதுனால பழைய பைப்புங்களை வச்சு 2 வீல் வாங்கிட்டு வந்துட்டு நானே இதை வெல்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி தள்ளிக்கின்னு இப்படி ஒரே ஆள் எவ்வளோ வெயிட் வேணாலும் அப்படி தள்ளிட்டு போகலாம். இப்படி தான் பெரிய பெரிய பாறைங்களை கல்லுங்களெல்லாம் தள்ளிட்டு போவேன் நான். இந்த இடம் ஒட்டி இடம் எடுத்துன்னு போனேன். இப்படி இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சுங்க. இதுதான் என்னுடைய டூல்ஸ், ப்ரொஃபஷனல் டூல்ஸ். இதுதான் இந்த பேஸ் நல்லா காசு கொடுத்து வாங்கல. வீட்டில இருந்த தகத்தை ரவுண்டா கட் பண்ணி அதை தட்டி ஒரு பேஸ் மாதிரி பண்ணேன். இதனுடைய வயசு கேட்டாக்கா இது சொல்ல ஒரு 25 வயசு சொல்லுவோம், 25 வருஷம் மாதிரி. இது தாங்க கொல்ரு, புது கொல்ரு. இது தேஞ்சிருக்கு. இப்படி இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிற கொல்ரு இந்த சைஸ் ஆயிருக்குதுங்க.
இந்த மாதிரி நிறைய கொள்றங்க சின்னதாயிட்டு எடுத்து விசிறி போட்டிருக்கோம். இது கடைசியா இப்ப நின்று இருக்குது. இந்த சைஸ் இந்த தேஞ்சு இருக்குது எல்லாம். கொண்டு பிடிக்க தெரியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு எத்தினோ கொண்டு தேஞ்சு போயிருக்கு. சார் இந்த சப்டி கரெல்லாம் நீங்க நட்டீங்களா? நானே கொத்துவேன், நானே தூக்கி நடுவேன், நானே சிமெண்ட். எவ்வளவு ஹைட்டா இருக்குதுங்க இதோடைய? இது வந்து 9 அடிங்க. இது நான் 6.2 இருக்கிறேன் பாருங்க, என்னுடைய ஹைட் பாருங்க, 6.2 நான். இந்த கல் வந்து 9 கல், 2 கீழே கொத்தி இருக்கிற, 2 கீழே கொத்தி இருக்கிற. இந்த ஒரு கல் தூக்கினாக்கா குறைஞ்சது 4 பேர்னா தேவைப்படும். நான் ஒரே ஒரு ஆள் இதை தூக்கி நிக்க வச்சிருக்கிறேங்க. இந்த கல்லுக்கு வாயிருந்தா இந்த கல் பேசும். நான் தான் நட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஸ்டெமினா பவர், ஸ்டெமினா இல்லை, ஸ்டெமினா இல்லை. வேதத்தில் ஒரு சிம்சோன் என்ற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாருன்னு நான் அது தெரியும் எனக்கு. எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி தான் நான் இதை தூக்கி நான் நிறுத்தி இருக்கிறேன். இப்படி இந்த கல்லுங்கெல்லாம் நான் தான் இதெல்லாம் நடும்போது இங்கே இருக்கிற அக்கம் பக்கம் மக்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி கொடுப்பாங்க, பார்த்தாங்க. ஆமாம், இவ்வளவு கல்லு நீங்களே நட்டுருக்கீங்க? நானே நட்டுருக்கேன். வேற அந்த டேங்க் மேல வச்சுக்கிறீங்களே? நானே பண்ணிருக்கேன். எப்படி அவ்வளவு மேல எத்தனை போனீங்க அந்த டேங்க்? நான் ஒரே ஒரு ஆளுக்கு கயிறு கட்டி மேல தூக்குவேன், அதெல்லாம் கீழே வெல்டு பண்ணி மேல தூக்குவேன். ஒரே ஒரு ஆள் தான் இது கூட வேலை பண்ணிருக்கிறது. அந்த ஸ்டாண்டு கூட அவ்வளவு பெரிய இரும்புல செஞ்சுக்கிறீங்க? நானே பண்ணிருக்கிறேன். நானே கீழே வெல்டு பண்ணிட்டு மேல தூக்கி மேல வச்சிருக்கிறேன். ஒரு டேங்க் வந்து போர் தண்ணி, ஒரு டேங்க் குடிக்கிற தண்ணி வச்சிருக்கிறேன். கீழே ஒரு சம்போன் கொத்தி இருக்கிறேன், அது கூட நான் தான் கொத்தி சம்போ. நீங்களே பண்ணிட்டு சம்போலாம் A to Z. நீங்க பாக்குற இந்த கிரில் இரும்பு நானே வாங்கிட்டு வந்து நானே கட் பண்ணி நானே வெல்ட் பண்ணி இதை நான் கிரில் பண்ணி வீடு ஃபுல்லா இருக்கிறதுல நீங்க தான் பண்ணுவீங்க? இந்த கிரில் கூட நான் தான் பண்ணிருக்கேன், எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கிறேன். இது வந்து குரோட்டன்ஸ் மேல அந்த பூங்கெல்லாம் போகணுன்றதுக்காக, ஒரு கார்டனிங் மாதிரி இருக்கணுன்றதுக்காக அது நான் பண்ணிருக்கிறேன். இது செங்கல் வச்சு நான் ஆரம்பத்துல கட்டிட்டு பேஸ்மெண்ட். இது இதை கட்டிட்டு பிறகு பூஸ் வேலை பண்ணணும். பூஸ் வேலை பண்ணாத இருக்கும் போதே ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. இது நமக்கு என்னத்துக்கு பூஸ் வேலை பண்ணணும்? பூஸ் வேலையை மிச்சாவது, ரெண்டாவது பெயிண்டிங் எல்லாம் காலகாலமாக பெயிண்டிங் இல்லாத ஒரு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்கும்ன்றதுனால இப்படி இதே மாதிரி நான் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரிக்ஸ் அப்படியே தெரியற மாதிரியே இருக்கும்போது நல்லா தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் வால் நான் கட்டும்போது. அதுக்கப்புறமா இந்த பழைய காலத்து பில்டிங்லலாம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இந்த யூரோப்பியன் ஸ்டைலெல்லாம் நான் போய் இந்த பங்களாலெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அப்போ இந்த இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஜன்னல் நீங்கள் செஞ்சீங்களா? நானே பண்ணியிருக்கேன், ஜன்னலெல்லாம் நானே தான் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த டிசைன் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். வித்தியாசமா இருக்கு இந்த பில்டிங் பாக்கிறதுக்கு. பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆர்ச், இது கூட ஆர்ச் தான். இது ஸ்டார்டிங்ல பண்ணது எவ்வளவு லாங் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஒரு கம்பி இங்கிருந்து இப்படி ஒரு கம்பி கீழே சப்போர்ட்டுக்காக வச்சுட்டு அந்த கம்பியுடைய கைடன்ஸ்லயே கட்டின்னு வந்துட்டு பிறகு கம்பி எடுத்துடல. கீழே எந்த ஒரு பேஸ்மெண்ட் இல்லாம இதை நான் கட்டியிருக்கிறேன்மா. இவரு இந்த வீடு மொத்தமா இவரே கட்டியிருக்காருங்க? அது எப்படிமா? அது இந்தியா கட்டினாருங்க. ராவு பகலெல்லாம் அவரே செய்திருந்தது. வேற யாரும் ஆளுங்க இல்லை, யாரும் வைக்கல, அவர் மட்டுமே செஞ்சார். வேற யாரும் கூட தோணா கிடையாது. அம்மா இந்த வீடு இவர் இவர் மட்டும் தான் கட்டினதா சொல்றாருங்க, நீங்க பாத்துக்கிறீங்களா? அவர் ஒண்டி தான் கட்டினது. அவர் மட்டுமே? அவர் மட்டுமே. ஹெல்பர் யாரும் இல்லை? தம்பி இந்த வீடு இவர் தான் கட்டினாரா? அவர் தான் கட்டினது. ராவாம் பகலமா கஷ்டப்பட்டு ஒண்டியா தான் கட்டுவாருங்க. அவர் ஒண்டியா மிக்ஸ் பண்ணுவாருங்க, இது பண்ணுங்க. அந்த பில்லர் கூட இங்கத்துலேருந்து அதை மாற்றி தண்ணியா அவர் ஒண்டியா தான் வச்சாருங்க. அத்தை எல்லாமே அவர் ஒன்றே தான் பண்ணுறது. வேலைக்காரு? வேலைக்காரங்க யாருமே வைக்கிறதில்ல. அந்த கல்லுங்களில் இருக்க கல்லுங்களில் வந்துட்டு யாருமே பண்ண முடியாது. போட்ரஸ் கல்லுங்களில் வீடு அதெல்லாம் அவர் தான் கட்டிருந்தாங்க. அது இது மாதிரி கூண்டுங்க கூட அவர் கச்சாருங்க, லவ் வச்சுங்களுக்கு. அங்கே வந்துட்டு இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்னதாக கட்டிக்கிறாருங்க. இது இது ரோஸ் செடிக்கோசரமே இது மேலே இது இப்போலாம் பண்ணாங்க. இவர் தான் செஞ்சு எல்லாமே அவர் தான் பண்ணிருந்துங்க. எல்லா இந்த வீடு மொத்தம் இவர் தான் பண்ணிருந்துருக்கோம். ஒன்றியா நின்று எல்லா வேலையும் கல் பொதிக்கிறதுலேருந்து கல் நடுறதுலேருந்து எல்லாமே இவர் தான், இவர் ஒண்டி தான் பண்ணுறது. எங்கள் ஒய்ஃப் தங்க வயல் வரலாற்றில் முதன் முறையாக ஒரே ஒரு மனிதர் கட்டிய வீடு என்ற சாதனையை ஏற்படுத்திய இவரை எஸ்டி பிளாக் பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து பாராட்டி வருகின்றனர். இவரது தந்தை தாத்தா என்று பரம்பரையே தங்கச் சுரங்க நிறுவனத்தில் பணியாற்றியவர்கள். இந்த அற்புத வீடு தங்க வயலின் பெருமை மிகு அடையாளமாக திகழ வாழ்த்துவோம்.